ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்மளோடய மேக்ஸ் இன்ஃபார்த்தி மா சேனலில் லெவல்த் மேக்ஸ் ரிஃப்ரெஷர் கோர்ஸில் உள்ள ஆன்சர்க்கு லெவல்த் சாப்டருக்கு தான் பார்க்க போகிறோம் இங்கே நமக்கு இங்கே பதினொன்றாம் படமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேர்கோடுகள் இதை பற்றி பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே வந்து பத்து பாடத்துக்குள்ள வீடியோ போட்டேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கவலைப்பட படாதீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னும் நம்ம சேனலில் நிறையா ரிஃப்ரெஷர் கோர்ஸ் நிறைய சப்ஜெக்டுக்கு போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம அசைன்மெண்ட் வீடியோஸும் போட்டிருக்கோம் அதே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு வர கற்றரையின் நோக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நேர்கோட்டின் சாய்வை காணது ஒரு நேர்கோட்டை சாய்வு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து பல்வேறு வகையில் வந்து நேர்கோட்டு சமன்பாடுகளை வந்து கண்டறியதை பற்றி கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோ என்ற கோட்டிற்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாட்டை கண்டறிதல் எப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோ என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோட்டின் சமன்பாட்டை எப்படி கண்டுபிடிக்கலான்னு இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ ஆசிரியர் செயற்பாடில் பார்க்கலாம் இந்த பாடம் முக்கியமே நமக்கு வந்து சாய்வு தான் கோட்டின் சாய்வு சாய்வுக்கு தான் இப்போ நம்ம பல பார்முலா பார்ப்போம் ஃபஸ்ட்டு கோட்டின் சாய்வுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட்டின் சாய்வு அல்லது சாய்வு கோணம் என்பது எக்ஸின் மிகை திசைக்கும் நேர்கோட்டிற்கும் இடையே கடிகாரம் உள்ளின் எதிர் திசையில் அமைந்த கோணமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கோட்டின் சாய்வு வந்து இது டீட்டான்னு சொல்லுவோம் எம்மு தான் வந்து நம்ம சாய்வுக்கு வந்து பயன்படுத்துவோம் எம் எம்மு தான் போடுவோம் சாய்வுக்கு பதிலாக அது வந்து நம்ம என்ன டீட்டாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேன் டீட்டான்

டீட்டா இங்கே வந்து கேள்வி ஜீரோ கொடுத்துருவாங்க தொண்ணூறு அதிகம் உங்கள் தப்பாக இருக்குது தொண்ணூறை விட அதிகம் கம்மி அதிகமாக நூற்றி எண்பது விட கம்மியாக இருந்துச்சுன்னா நேர்கோட்டின் சைவ் வந்து குறை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டீட்டா வந்து நூற்றி எண்பது டிகிரியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்சின் குறை திசையில் வந்து இணையாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேர்கோடு டீட்டா தொண்ணூறு டிகிரி வந்து சாய்வு வரையறுக்க இல்லாது இது ஏன்னு பார்த்தீங்கன்னா டேன் தொண்ணூறு நாய்கி சாய்வுனாலே சொல்லிட்டேன் எம் எம்இ கொல்ட்டு டேன் டீட்டான்னு அப்போ வந்து டேன் தொண்ணூறுக்கு வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் வரையறுக்கப்படவில்லைன்னு அதனால தான் டீட்டா தொண்ணூறும் வரைய சாய்வு வரையறுக்க இல்லாதுன்னு போட்டிருக்காங்க எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எச்சுடன் மிகை திசையில் சாய்வு கோணத்தை கொண்ட கோட்டின் சாய்வு காண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ டீட்டாய்க்கொழ்ட்டு தொண்ணூறு அவங்க வந்து கோணத்தை கொண்டேன்னு சொன்னதுனால நம்ம டீட்டா வந்து தொண்ணூறுன்னு எடுத்துக்கிறோம் சாய்வு கேட்டிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் ஒன்று எம்இ கோல்ட்டு டேன் டீட்டான்னு ஒரு ஃபார்முலா தெரியும் அப்போ எம்இகோல்ட்டு டேன் டீட்டா டேன் டீடாக் பதிலாக டீட்டா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தொண்ணூறு அப்போ அந்த டீட்டாவை எடுத்துகிட்டு இங்கே தொண்ணூறு போடணும் அப்போ டேன் தொண்ணூறோட வேல்யூ என்ன இன்ஃபா அன்டிஃபைன்டு நான் வரையறுக்கப்படவில்லை அதோட சிம்பிள் போட்டிருக்கோம் அவங்கள தான் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டீட்டா கூட முப்பது அப்போ சாய்வு என்ன எம்இ கோல்ட்டு டேன் டீட்டான்னு வரும் டீட்டாக் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க முப்பது அப்போ டேன் முப்பதோட ஆன்சரோட வேல்யூ என்ன ஒன் பை ரூட் த்ரீ இதான் நமக்கு ஆன்சர் எக்ஸாம்பிள் சம்மில் இப்போ வந்து நம்ம பயிற்சி கணக்கு பார்க்கலாம் எக்ஸ் அச்சின் மிக திசையில் சாய்வு கோணம் கொண்ட கோட்டின் சாய்வு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் அதே மாதிரி பொண்ணும் இப்போ டீட்டாய்க்கை கொண்டுட்டு நாற்பத்தஞ்சு நான் அப்போ எடுத்த மாதிரியே எடுத்துக்கிறோம் இப்போ எம்இ கொல்ட்டு டேன் டீட்டா நம்ம எக்ஸாம்பிள்ல போட்ட மாதிரி தான் போடுறோம் அப்போ எம்இ கொல்ட்டு டேன் டீட்டா ஒத்துக்கிட்டு இங்கே என்ன இருக்குது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு போடுறோம் அப்போ டேன் நாற்பத்தஞ்சோட மதிப்பெண் என்ன ஒன்று அப்போ சாய்வ் என்ன ஒன்று அடுத்து இங்கே அறுபது கொடுத்துருக்காங்க சாரி ஜீரோ நெக்ஸ்ட்டு இப்போ டீட்டா என்ன ஜீரோ டிகிரி அப்போ எம்இ கொல்ட்டு டேன் டீட்டா டீட்டா ஒத்துக்கிட்டு ஜீரோ போட்டிங்கன்னா டேன் ஜீரோவோட வேல்யூ வந்து ஜீரோ தான் இப்போ எம் வந்து ஜீரோ சாய் ஜீரோ நெக்ஸ்ட்டு அறுபது அப்போ டீட்டா அறுபதா அப்போ எம்இ கொல்ட்டு டேன் டீட்டா அப்போ எம்மி கொல்லிட்டு டேன் டீட்டாவை தூக்கிட்டு அறுபது போடுவோம் அப்போ எம்மி கொல்லிட்டு டேன் அறுபதோட வேல்யூ ரூட் மூணு அப்போ சாய்வு வந்து ரூட் மூணு நெக்ஸ்ட்டு நிறைய வகை இருக்குது நமக்கு வந்து இருபுள்ளி வடிவம் இது சாய்வு புள்ளி வடிவம் சாய்வு சாய்வும் ஒரு கோட்டின் சாய்வும் வெட்டு துண்டும் கொடுத்த பண்ணலாம் அந்த மாதிரி பல வகை இருக்கிறத பற்றி இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரு புள்ளி கொடுத்தாங்கன்னா கோட்டின் சாய்வி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இதுதான் வந்து இரு புள்ளி கண்டுபிடிக்க ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதை வச்சு தான் இப்போ கணக்கு பார்க்க போகிறோம் இப்போ எடுத்துக்காட்டில் பாருங்கள் பதினாலு பத்து மற்றும் பதினாலு கமம் மைனஸ் மூணு என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் சாய்வு காண்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ கோட்டின் இரு புள்ளிகள் இருந்துச்சுன்னா நம்ம கோட்டின் சாய்வு ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போ இங்கே ஒய் இது என்ன இது நமக்கு வந்து எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ அப்போ இங்கே ஒய் டூ என்ன பதினாலு சாரி மைனஸ் மூணு மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ஒய் ஒன் என்ன பத்து நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் எக்ஸ் டூ எக்ஸ் டூ என்ன பதினாலு மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன நா இங்கே வந்து பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க பதினாலு அப்போ கூட்டினிங்கன்னா மைனஸ் மைனஸ் கூட்டுவோம் அப்போ மைனஸ் மூணையும் மைனஸ் பத்தையும் கூட்டினீங்கன்னா மைனஸ் பதிமூணு ப்ளஸ் பதினாலில் மைனஸ் பதினாலு போயிடுச்சின்னா ஜீரோ அப்போ மைனஸ் பதிமூணு பை ஜீரோ என்ன வரும் நமக்கு வந்து அன்டிஃபைன்டு வரையக்க இயலாதுன்னு தான் இதுக்கு ஆன்சரு இப்போ ஜீரோ பை எனித்திங்னா நமக்கு ஜீரோ வரும் ஜீரோ பை ஒன்றுனா ஜீரோ ஜீரோ பை ரெண்டுனாலும் ஜீரோ ஆனால் எனித்திங் பை ஜீரோ ஏதாவது மேலே ஒன்று பை ஜீரோ ரெண்டு பை ஜீரோ பதினாலு பை ஜீரோ மைனஸ் பதினஞ்சு பை ஜீரோ என்ன இருந்தாலும் அது வந்து அன்டிஃபைன்டு அப்படின்னா வரைய இருக்க முடியாது அதான் எடுத்து இப்போ கணக்கில் பாருங்க கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு காண அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு கமா மைனஸ் ரெண்டு பன்னெண்டு கமா ஆன்சர் பார்க்கலாம் இப்போ அதே ஃபார்முலா இரு புள்ளி வடிவத்துக்கு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போ ஒய் டூக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது ஒன்று மைனஸ் ஒய் ஒன் என்ன மைனஸ் ரெண்டு அப்போ ஆல்ரெடி மைனஸ் இருக்குது மைனஸ் ரெண்டு வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க எக்ஸ் டூ என்ன பன்னெண்டு மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன மூணு அப்போ ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா ஒன்று ப்ளஸ் ரெண்டாயிரும் இங்கே பன்னெண்டில் மூணு போச்சுன்னா ஒம்போது ஒன்றே ரெண்டே கூட்டிங்கன்னா மூணு மூணு பை ஒன்போதாக இருக்கும் ஒரு மூணு மூணு மூணாக ஒம்பது அப்போ எம்இ கொல்டு ஒன்று பை மூணு தான் நமக்கு வந்து கோட்டின் சாய்வு அதே மாதிரி செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கமா மைனஸ் ஏழு மைனஸ் மூணு கமா நாலு அப்போ எம்இ கொல்ட் ஃபார்ம்ல ஆகினா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ என்ன நமக்கு நாலு மைனஸ் ஒய் ஒன் என்ன மைனஸ் ஏழு எக்ஸ் டூ என்ன மைனஸ் மூணு மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன அஞ்சு நாலு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஏழு பை மைனஸ் மூணு மைனஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா மைனஸ் எட்டு அப்போ நாலு ஏழு பதினொன்று பதினொன்று மை பை மைனஸ் பதி எட்டு இதுதான் நமக்கு வந்து கோடின்ஸ் சாய்வு அடுத்து நெக்ஸ்ட்டு குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டு கோடுகள் இணை எனில் அதன் சாய்வுகள் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு கோடு வந்து இணையாக இருந்துச்சுன்னா அதோட சாய்வும் வந்து சமமாக இருக்கும் அப்போ சமம்னால் என்ன போடுவோம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ ஈக்குவல் டு போடுவோம்ல அதான் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு இரண்டு கோடுகளின் சாய்வுகளின் பெருக்கற் பலன் மைனஸ் ஒன்று எனில் அக்கோடுகள் எப்படி இருக்கும்னா எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று செங்குத்தாக இருந்துச்சுன்னா செங்குத்துனா நமக்கு தெரியும் இப்படி இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா அந்த எம் ஒன்று எம் டூ இப்போ நமக்கு மைனஸ் ஒன்று வரும் இதை நீங்கள் டென்த்துலேயே கணக்கில் யூஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கணக்கு மாதிரி வருதானு நெக்ஸ்ட் இங்கே நேர்கோழி சமன்பாடுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்கறது வந்து நம்ம கிராஃபில் பயன்படுத்துவோம் நீங்கள் இதை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஆனால் இவங்க அதை பத் சம்மந்தமான கணக்கு கொடுக்கல சும்மா பேசிக் மட்டும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இப்போ எக்ஸச்சின் சமன்பாடுக்கு வந்து எக்ஸ்ஹின் சமன்பாடுனா ஒய்இ கோல்டு ஜீரோன்னு எடுத்துருப்போம் நம்ம அப்போ எக்ஸ்ஹெச்சிற்கு இணையான கோட்டின் சமன்பாடுனா ஒய்இ கோல்டு பின்னு வரும் அப்போ பி வந்து ஜீரோ விட அதிகமாக அந்த பி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒய்இ கோல்டு பிங்கிற அந்த கோடு வந்து அந்த எக்ஸச்க்கு வந்து மேலே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பி வந்து ஜீரோ விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஒய் கோல்டு பிங்கிற கோடு எக்ஸ்ஹெச்சிற்கு கீழே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே கிராஃபில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நைன்த் டென்த்தில் இப்போ பாருங்கள் எக் ஒய்யேச்சிற்கு இணையான கோட்டின் சமர்பாடு அங்கே வந்து எக்ஸச்சுக்கு இணையான ஒய் கொல்டு பி அப்போ ஒய்ஹெச்சிற்கு இணையான கோட்டின் சமன்பாடுனா எக்ஸிகொல்டு சி அப்போ அந்த சி வந்து ஜீரோ வீடாக அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒய்ஹிற்கு வந்து வளப்பக்கம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க சி வந்து ஜீரோ விட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஒய் அந்த எக்ஸிகொல்ட்டு சிங்கிற அந்த கோடு வந்து ஒய்ஹுக்கு இடப்புற அமையும் சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வடிவம்னு பார்த்தீங்கன்னா சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம் இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஒய்இ கோல்டு எம் எக்ஸ்பிரஸ் சி எம்னா சாய்வு சினா இங்கே நமக்கு வந்து வெட்டுத்துண்டு இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க டீட்டாய்க்கோல்டு நாற்பத்தஞ்சு டிகிரி ஒய் வெட்டுத்துண்டு மைனஸ் மூணு கொண்ட நோ நேர்கோட்டின் சமன்பாடு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ டீட்டா நாற்பத்தஞ்சு கொடுத்துட்டாங்க சி சி வந்து மைனஸ் மூணு கொடுத்துட்டாங்க ஒய் வெட்டு தொண்டுனோடனே நீங்கள் ஒய் கோல்டுன்னு போட்டிருக்கூடாது சி ஈக்வல்டு மைனஸ் மூணு அப்போ ஃபார்முலா என்னென்ன சாயவும் வெட்டு தொண்டு கொடுத்தாங்கன்னா ஒய் ஈக்வல்ட்டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்போ ஒய் ஈக்வல்ட்டு எம்முக்கு பதிலாக என்ன இருக்குது ஒன்று டேன் எம்இக் கொல்ட்டு நம்ம இவங்க வந்து டீட்டா நாற்பத்தஞ்சுன்னு வந்துச்சா அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலான்னா எம்இக் கோல்ட்டு டேன் டீட்டா நமக்கு தெரியும் சாய்வு தான் இங்கே தேவை

மைனஸ் மூணுன்னு இந்த ப்ளஸ் ஃபோ இந்த பக்கம் வரையில மைனஸ் ஒன் ஆயிடுது ஈக்குவல் டு ஜீரோ அவ்வளோதான் இப்போ பயிற்சி கணக்குகளில் பாருங்கள் பின்வரும் விவரங்கள் பயன்படுத்தி ஏர்கோட்டின் சமன்பாடு காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க எம் வந்து கொடுத்துட்டாங்க வெட்டு தொண்டு சி மைனஸ் செஞ்சு கொடுத்துட்டாங்க இது ஆன்சர் பார்க்கலாம் இதில் பாருங்கள் இப்போ எம்மு கொடுத்துட்டாங்களா நாலு ஒய் சி வந்து மைனஸ் அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்களா அப்போ ஃபார்முலா என்ன ஒய்இ குவாலிட்டி எம் எக்ஸ் பிளஸ் சி அப்போ எம்முக்கு பதிலாக நாலு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் சிக்கு பதிலாக மைனஸ் அஞ்சு அப்போ நாலு இன்ட்டு எக்ஸு நாலு எக்ஸு மைனஸ் செஞ்சு அப்போ அந்த நாலு எக்ஸு ப்ளஸ் ஒய் இந்த பகுதியில் மைனஸ் ஒய் ஆல்ரெடி இங்கே மைனஸ் செஞ்சுருக்கு இக்கோல்ட்டு ஜீரோ இதான் வந்து இந்த நேர்கோடி சமன்பாடு நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா டீட்டா இக்கோல்ட்டு அறுபது டிகிரி ஒய் வெட்டு துண்டு மூணு கொடுத்துருக்காங்க சி நமக்கு தெரிஞ்சு மூணு டீட்டா தான் கொடுத்துருக்காங்க நமக்கு சாய்வு தேவை அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் எம்இ கோல்ட்டு டேன் இந்த ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிப்போம் அப்போ எம்இ கொல்ட்டு டேன் டீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது அறுபது டிகிரி அப்போ டேன் அறுபதோட வேல்யூ ரூட் த்ரீ எம்இ ரூட்

இல்லை எப்படியும் போடலாம் ஆனால் இதுக்கான கரெக்டான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மேலே உள்ளது ஒய் மைனஸ் இதை குறித்துக்கோங்க குழப்பிறவங்களுக்கு அப்புறம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம்இன் டி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இப்போ எடுத்துக்காடு சம்பாக்கலாம் மூணுக்கமாக அஞ்சு என்ற புள்ளி வழி செல்லும் மைனஸ் ரெண்டு கம் அஞ்சு சாய்வு கொண்ட நேரு கோட்டின் சமன்பாடு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு என்ன தெரியும் மைனஸ் ரெண்டு அஞ்சு ஒரு சாய்வு கொடுத்துட்டாங்க இங்க ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அப்ப இது என்ன வயிது என்ன என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் புள்ளி சாய்வு ஃபார்முலா அது என்ன நமக்கு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல்டு எம்இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போ சாய்வி எம்இக்குவல்டு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு இது எப்படி எழுதுவோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படி எழுதுவோம் அவ்வளோ ஃபார்முலாம் அப்ளை பண்ணுறோம் ஒய் மைனஸ் ஒய் ஒனுக்கு பதிலாக என்ன வரும் அஞ்சு ஈக்குவல்டு எம்முக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு பை அஞ்சு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன மூணு அப்போ ஒய் மைனஸ் அஞ்சு இந்த அஞ்சை வந்து கூறுக்க போயிருக்குங்க இல்லைங்க இப்போ இந்த ஒய் மைனஸ் அஞ்சு ஈக்கொல்ட்டு மைனஸ் ரெண்டு பதிஞ்சு இருக்கா இந்த ஒய் மைனஸ் அஞ்சோட இந்த அஞ்சு இருக்கா இதை வந்து குருக்கை பெருக்குங்க அஞ்சு ஈக்கோல்ட்டு இங்கே மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் இருக்காங்க ஒன்று இருக்கனால போயிருக்காங்க அதே ஒரு குருக்க போயிருக்குண்ணா அவ்வளோதான் இப்போ பெருக்குங்க அஞ்சு டு ஒய் அஞ்சு ஒய் மைனஸ் ஐயஞ்சா இருபத்தஞ்சு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் இரு மூணு ஆறு அப்போ மைனஸ் ரெண்டு எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம் ரெண்டு எக்ஸ் இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் அஞ்சு ஓய் இருக்கு மைனஸ் இருபத்தஞ்சு இந்த ப்ளஸ் ஆர் இந்த பக்கம் எல்லாம் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு மைனஸ் முப்பத்தொன்று ஈக்குவல் டு ஜீரோ அதான் அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க இப்போ நெக்ஸ்ட்டு பயிற்சி கணக்கில் ஆன்சர் பார்க்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின் ஒரு பயன்படுத்தி நேரு கோட்டி சமன்பாடு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க புள்ளி வந்து ரெண்டுக்கம்மா மைனஸ் ஒன்றுன்னு சாய்வு வந்து மூணு பை ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எம்இ கொல்ட்டு மூணு பை ரெண்டுன்னு ஃபார்முலா என்ன ஒய் மைனஸ் ஒய் ஒன் இ கொல்ட்டு எம்இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன மைனஸ் ஒன் என்ன மூணு பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன ரெண்டு அப்போ ஒய் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல்டு மூணு பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்போ ரெண்டு இது கொடுக்க போயிருக்கிறோம் மாதிரி டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல்ட்டு மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு இருக்குது கொண்டு போய் போயிருக்கிறீங்கன்னா ரெண்டு இன்ட்டு ஒய் டூ ஒய் ஆயிரும் ப்ளஸ் ஒவ்வொரு ரெண்டு மூணு மூணு மைனஸ் அப்போ இந்த மூணு எக்ஸ் எப்படி வச்சுக்குவோம் ம ப்ளஸ் டூ ஒிட்ட வரையில மைனஸ் டூ ஒய் ஆயிடுது இங்கே மைனஸ் ஆறு இந்த ப்ளஸ் ரெண்டு இதை பக்கம் வரையில மைனஸ் ரெண்டு ஆயிடுது ஜீரோ இப்போ மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஆறையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டிங்கன்னா மைனஸ் எட்டு ஈக்குவல் ஜீரோ இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டுக்குள்ள சமன்பாடு செகண்ட் பார்த்தீங்கன்னா புள்ளி மைனஸ் மூணு கம்மாவை கொடுத்துட்டாங்க சாய்வு வந்து மைனஸ் ஒன்று ஒன்று பை கொடுத்தாங்க அப்போ எக்ஸ் ஒன் ஒய் இது போய் அப்ளை பண்ணப் போகிறேன் இது இப்போ வந்து மைனஸ் ஒன்று பை நாலு

இப்போ அந்த எக்ஸை இந்த பக்கம் மைனஸ் எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன் எக்ஸு ப்ளஸ் நாலு ஒய் இங்கே மைனஸ் நாலு அப்படியே கொண்டு வந்திருக்கேன் இந்த ப்ளஸ் மூணு இந்த புக்கு வரையில் மைனஸ் மூணு இந்த புக்கு வரையில் ப்ளஸ் மூணாயிரம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் மைனஸ் நாலில் மூணு மைனஸ் ஜீரோ நெக்ஸ்ட் இரு புள்ளி வடிவம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமன்பாடு கண்டுபிடிப்போம் நீங்கள் ஏற்கனவே ஒரு இரு புள்ளின்னு பார்த்துருப்பீங்க அது குழப்பிடாதீங்க அது வந்து கோட்டின் சாய்வுக்கு சாய்வுக்கு மட்டும் உள்ள ஃபார்முலா அதுக்கு நமக்கு ரெண்டு புள்ளி தான் தேவைப்படும் ஆனால் இதில் வந்து நம்ம சமன்பாடு கண்டுபிடிப்போம் அதனால உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் புரியணும் இது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த எடுத்துக்காட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கமா மைனஸ் அஞ்சு மற்றும் நாலுக்கமா ரெண்டு என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சமன்பாடு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஒன்று கம்மா மைனஸ் செஞ்சு என்ன எக்ஸ் ஒன் ஒய் ஒன் நாலு கம்மா ரெண்டு என்ன எக்ஸ் டூ ஒய் டூ அப்போ நேர்கோட்டின் சமன்பாடு எப்படி கண்டிப்பாக கண்டுபிடிப்போம் ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய் ப்ளஸ் அஞ்சு பை ரெண்டு ப்ளஸ் அஞ்சு வரும் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று பை நாலு மைனஸ் ஒன்று வரும் இப்போ ஒய் ப்ளஸ் அஞ்சு இருக்கா இங்கே வந்து ரெண்டு அஞ்சு ஏழாயிரம் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கா இங்கே நாலில் ஒன்று பயிற்சினா மூணாயிரம் குறுக்க பெருக்கிருக்கோம் மூணு இன்ட்டு ஒய் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல்டு ஏழு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று மூணு இன்ட்டு ஒய் மூணு ஒய் ப்ளஸ் மூணு அஞ்சு அப்போ அஞ்சு ஏழு இன்ட்டு எக்ஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் ஏழு அதை நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வருது ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் மைனஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல்டு ஜீரோ இப்போ பயிற்சி கணக்குகளில் ரெண்டு கணக்கு கொடுத்துருவாங்க பின்வரும் இப்போ செவ்வரங்களை பயன்படுத்தி நேர்கோடின் சமன்பாடு காணுங்க அப்படின்னு கொடுத்து ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் இப்போ இதில் மூணு கமா மைனஸ் ரெண்டு ரெண்டு இருக்குது ஒன்று அஞ்சு இருக்கா இதில் ஃபஸ்ட் உள்ளது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் செகண்ட் உள்ளது எக்ஸ் டூ ஒய் டூ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒனுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு வருது அதே மாதிரி இங்கே ஒய் ஒய் டூக்கு பதிலாக அஞ்சு மைனஸ் ஒய் ஒன் ஆல்ரெடி மைனஸ் டூ இருக்கு அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒனுக்கு பதிலாக மூணு எக்ஸ் டூக்கு பதிலாக இங்கே நமக்கு வந்து மைனஸ் ரெண்டு இருக்குது இல்லை ஒன்று தான் இருக்குது ஒன்று மைனஸ் எக்ஸ் ஒனுக்கு பதிலாக வந்து நமக்கு வந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது எக்ஸ் ஒன்று மூணு அப்போ ஒய் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு பை அஞ்சு ரெண்டு அஞ்சு ப்ளஸ் ரெண்டாயிரம் மைனஸ் மைனஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் ஒன்று போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு அப்போ வந்து இங்கே குறுக்கப்போ இருக்கிறீங்கன்னா மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒய் ப்ளஸ் ரெண்டுன்னு வரும் இங்கே அஞ்சு ரெண்டு ஏழு ஏழாயிரும் இப்போ ஏழு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மூணுன்னு வரும் அப்போ வந்து உள்ள கொண்டு போய் போயிருக்கீங்கன்னா மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு அப்போ ஏழு இன்ட்டு எக்ஸ் ஏழு எக்ஸ் ஏழாம் மூணாக இருபத்தொன்னு அப்போ ஏல்எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் இந்த மைனஸ் இருபத்தொன்னுங்கிட்ட சாரி மை ஏல்எக்ஸ் அப்படியே அப்படியே இந்த டூ ஆயிருது மாதிரி மைனஸ் நாலு நமக்கு குறையில் ஜீரோ அப்போ ஏல்எக்ஸ் ரெண்டு ஒய் இந்த மைனஸ் நாலு மைனஸ் பதினேழு நமக்கு வந்து ஈக்குவேஷன் இப்போ செகண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கம்மா ஏழு மற்றும் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்றுக்கு அம்மா மூணு கொடுத்துருக்காங்க இல்லை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூன்னு எடுத்துக்கோங்க இப்போ நேர்காட்டின் சம்மன்பாடுக்கு வந்து ஃபார்முலாக பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இக்கோல்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போ ஒய் மைனஸ் ஒய் ஒனுக்கு பதிலாக ஏழு பை ஒய் டூக்கு பதில் மூணு மைனஸ் ஏழு அப்போ இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒனுக்கு பதில் ரெண்டு எக்ஸ் டூக்கு பதில் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒனுக்கு பதிலாக ரெண்டு ஒய் மைனஸ் ஏழு மைனஸ் ஏழில் மூணு போயிடுச்சுன்னா மைனஸ் நாலு அப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டையும் கூப்பிட்டீங்கன்னா மைனஸ் மூணு அப்போ மைனஸ் மூணு இன்ட்டு ஒய் மைனஸ் ஏழு மைனஸ் நாலு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்போ மைனஸ் மூணு இன்ட்டு ஒய் மைனஸ் மூணு ஒய் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இயலாமன்னா இருபத்தொன்று மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் எட்டு அப்போ நாலு 3y மைனஸ் மூணு ஒய் ப்ளஸ் இருபத்தொன்று மைனஸ் நாலு இந்த பிறகு ப்ளஸ் நாலு எக்ஸ் ஆயிடுது ப்ளஸ் எட்டு இந்த பக்கையில் மைனஸ் எட்டு ஆயிடுது அப்போ நாலு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் இருபத்தொன்னு எட்டு பதிமூணு இதான் வந்து செகண்ட் குள்ளே சமன்பாடு ஸோ ஆய்வு வெட்டுத்துண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக வெட்டுத்துண்டு மட்டும் உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆய ஆய்ச்சிகளின் முறையே ஏ மற்றும் பி என்ற வெட்டுத்துண்டுகளை ஏற்படுத்தினால் அதன் சமன்பாடு வெட்டுத்துண்டு இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எடுத்துக்கால சம்பாக்கலாம் அவங்களுக்கு புரியும் எக்ஸ் வந்து எக்ஸ் மட்டும் ஒய் வெட்டு தூண்டுனா எக்ஸ் வெட்டு துண்டு வந்து நம்ம ஏ ஏ வந்து மைனஸ் செய்யலாம் ஒய் வெட்டு தூண்டுனா பி பி ஈக்குவல்டு அஞ்சு என்ற நேர்கோட்டின் சமன்பாடு அப்படின்னு சொன்னாலும் நேர்கோட்டின் சமன்பாடு ஃபார்முலா ஏபி வந்துருக்கனால எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஈக்குவல் டு ஒன்று அப்போ எக்ஸ் பை ஏக்கு பதிலாக மைனஸ் ஏழு ப்ளஸ் ஒய் பை பிக்கு பதிலாக அஞ்சு அப்போ நீங்கள் வந்து மீட்சிமா எடுத்து பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஏழு ப்ளஸ் முப்பத்தஞ்சு ஈக்குவல் கேட்டாங்க நம்ம கொண்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு பயிற்சி கணக்கில் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டு எக்ஸ் ஒய் ஒரு வெட்டு தொண்டுகளே கொண்டு சமன்பாடு காணுங்க அப்படின்னு நாலு கணக்கிற்கு ஆன்சர் பார்ப்போம் எக்ஸ் ஒய் எட்டு துண்டுனா நமக்கு தெரியும் ஏபி பி எக்ஸ் துண்டு வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது எக்ஸ் துண்டு செகண்ட் உள்ளது ஒய் துண்டு அப்போ ஏ ரெண்டு பி வந்து மூணு அப்ப இந்த எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பி அப்ளை பண்றோம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் பை ஏக்கு பதிலாக ரெண்டு ப்ளஸ் ஒய் பை பிக்கு பதிலாக மூணு அவை ஈக்குவல் டு ஒன்று இப்போ வந்து நீங்கள் குறுக்க பெருக்கு மீச்சு மாட்டிங்கன்னா உயிரெண்டு ஆறா மூணு இன்ட் எக்ஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈல் டு ஒன்று பை ஆறு இருக்குது அப்போ மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் இந்த ஆறாயிருந்த பக்கம் பெருக்கினிங்கன்னா ஓர் ஆறு ஆறாயிரும் அப்போ மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஓய் இந்த ப்ளஸ் ஆறு இந்த பக்கம் மைனஸ் ஆறாயிரம் அதுக்குள்ளே சமன்பாடு நெக்ஸ்ட் அதுலேயே மைனஸ் ரெண்டு ரெண்டுக்கமாக மைனஸ் இருக்குது இப்போ ஏ வந்து மைனஸ் ரெண்டு பி வந்து மைனஸ் அஞ்சு அப்போ ஃபார்முலா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்று அப்போ எக்ஸ் பை ஏக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒய் பை பிக்கு பதிலாக மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் பை மைனஸ் ரெண்டு இருக்கா இந்த ப்ளஸ் செஞ்சு அம்மா இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் செஞ்சுருக்கா அந்த மைனஸை மேலே கொண்டு போகிறோம் அப்போ இந்த ப்ளஸ் இடத்துல வந்து மைனஸ் ஆயிடுது அப்போ இங்கே வந்து ப்ளஸ் செஞ்சு ஆயிருந்த மைனஸை மேலே கொண்டு போகிறோம் அவ்வளோதான் இப்போ குறுக்க போயிருக்கினீங்கன்னா இருந்தால் பத்தா அஞ்சு டூ எக்ஸ் அஞ்சு எக்ஸு மைனஸ் ஆல்ரெடி இருக்குது மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குமா அது ப்ளஸ் ரெண்டு ஒய் ஆயிடுது ஈக்குவல் டு ஒன்று இப்போ அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஒரு பத் பத்து மைனஸ் பத்து மைனஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பத்து ஆயிடுது அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் பத்து ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் அதே தேர்ட் பாருங்கள் மைனஸ் எட்டுக்கமாக ஒன்று அப்போ ஏ வந்து மைனஸ் எட்டு பி வந்து ஒன்று ஃபார்முலா நமக்கு தெரியும் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன்று அப்போ எக்ஸ் பை ஏக்கு பதிலாக மைனஸ் எட்டு ப்ளஸ் ஒய் பை பிக்கு பதிலாக ஒன்று ஈக்குவல் டு ஒன்று அப்போ ஓர் எட் எட்டு மைனஸ் எட்டு குறுக்க இருக்கீங்கன்னா ஓர் எக்ஸ் எக்ஸு மைனஸ் எட்டு இன்ட்டு ஒய் மைனஸ் எட்டு ஒய் ஈக்குவல்ட்டு எட்டு மைனஸ் எட்டு அப்போ எக்ஸ் மைனஸ் எட்டு ஒய் ஈக்குவல்ட்டு மைனஸ் எட்டு இன்ட் ஒன்று பிறக்கிங்கன்னா மைனஸ் எட்டு அப்போ இந்த மைனஸ் எட்டு இந்த பக்கம் ஒரு ப்ளஸ் எட்டு ஆகிதுதான் நமக்கு இது உள்ள சமன்பாடு அடுத்த அதிலே ஃபோர்த் பாருங்கள் நாலு கம்மா மைனஸ் மூணு இதில் ஏ நாலு பி வந்து மைனஸ் மூணு இப்போ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பி ஈக்வல் டு ஒன்னாக ஏக்கு பதிலாக நாலு ப்ளஸ் ஒய் பிக்கு பதிலாக மைனஸ் மூணு ஒன்று இப்போ நாலு இந்த ப்ளஸ் மூணு இந்த பக்கம் மைனஸ் மூணு மேலே இருக்கா கீழே இருக்கா அந்த மேலே கொண்டு போகணும்னா மைனஸ் மீச்சி மரத்தான் நான் மூணாக பன்னெண்டு மூணு குறுக்கப்போ இருக்குங்க மூணு இன்ட்டு எக்ஸ் மூணு எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் நாலு ஒய் ஒன்று இப்போ மூணு எக்ஸ் மைனஸ் நாலு ஒய் இந்த பன்னெண்டு வந்து ஒன்றால் போயிருக்க நம்ம வந்து குறுக்க போயிருக்கேனா பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு எக்ஸ் மைனஸ் நாலு வை கூட பன்னெண்டு மூணு எக்ஸ் மைனஸ் நாலு வை ப்ளஸ் பன்னெண்டு இந்த போகிற மைனஸ் பன்னெண்டாயிரம் அப்போ மைனஸ் பன்னெண்டு இக்குவல் டு ஜீரோ இதான் நமக்கு ஆன்சர் இந்த இதோடு நமக்கு வந்து ப இது பயிற்சி கணக்குகள் முடிச்சிருந்துச்சு அடுத்து வந்து எடுத்துக்காடு மாதிரி தான் இருக்குது நேர்கோட்டின் பொது வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நேர்கோட்டின் பொது வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்வல் ஜீரோ ஜீரோ தான் நமக்கு வந்து நேர்கோட்டின் பொது வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம வந்து இப்படி இந்த மாதிரி மாற்றலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் எம்இக் கொல்ட்டு மைனஸ் ஏ பை பி இந்த ஒய்இக்குவல்ட்டு மைனஸ் ஏ பை பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் மைனஸ் சி பை பி அப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மைனஸ் ஏ பை பி இருக்கா இதுதான் வந்து நமக்கு வந்து எம் சாய்வுன்னு கொடுக்குறாங்க இது வந்து எப்படி இருக்குது ஒய் ஈக்குவல்ட்டு ஏஎக்ஸ் பிளஸ் ஏக்ஸ் பஸ் சி மாதிரி இருக்கா அதே அந்த அந்த இடத்துல உள்ள மைனஸ் ஏ பை பி தான் நமக்கு சாய்வுன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸின் கேள்வையும் ஒய்யின் கேள்வியும் வகுத்தா வரும்னு சொல்கிறாங்க இணைக்கோடுகளின் பொது வடிவம் போடையில் ஏஎக்ஸ் பிளஸ் இணை கோடாக இருந்துச்சுன்னா அது ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி கொண்டு ஜீரோ அது இணை கோடாக இருந்துச்சுன்னா அதை எப்படியே மாற்றுவோம்னா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் அந்த சியை மட்டும் தூக்கிட்டு கே போடணும் கான்ஸ்டன்ட் மாதிரி இ கொண்டு ஜீரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க செங்குத்து கோடுனா என்ன பண்ணணும்னா அடையாளத்தை மாற்றணும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பி இருக்கா இந்த இடத்தையும் இத இடத்தையும் இந்த இடத்தையும் மாற்றிடணும் மாத்தினிங்கன்னா இங்கே ஒய் எக்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் இந்த சி வந்து மாற்றணும் ரெண்டுலேயுமே சியை மாற்றணும் சிக்கு வந்து கே போட்டேன் இப்போ வந்து பி வந்து இங்கே போயிடும் பி எக்ஸ் ஏ ஒய் ஆயிரும் இந்த அடையாளத்தை மாற்றணும் மூணு இது மாற்றணும் செங்குத்துல அடையாளத்தை மாற்றணும் இடத்த மாற்றணும் சிக்கு முதல்ல கேவை மாற்றணும் அப்படிங்கிறத யாபிச்சுக்கோங்க இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம் மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் இக்கோடு பன்னெண்டு என்ற நேர்கோட்டிற்கு இணையாகவும் ஆறுக்கமாக நாலு என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து இது இணையாகவும் கொடுத்தனால நம்ம வந்து வெறுசி அந்த லாஸ்ட் உள்ளது மட்டும் மாத்திரா போதும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ப்ளஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு பன்னெண்டு இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு ஜீரோன்னு ஆயிரும் என்ற நேர்கோட்டிற்கு இணையான நேர்கோடி சமன்பாடுனாலும் மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் அது என்ன இருந்தாலும் நம்ம ப்ளஸ் தான் போகணும் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ இந்த நேர்கோடானது ஆறுக்கம்மா நாலு என்ற புள்ளி வழி செல்வதால் ஆறுக்கம்மா நாலு வரை புள்ளின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ வந்து எக்ஸு இதில் வந்து நமக்கு எக்ஸு வந்து ஆறு ஒய் வந்து நாலு அப்படின்னு எடுத்து இந்த இதில் போய் அப்ளை பண்ணணும் மூணு இன்ட்டு எக்ஸுக்கு பதில் ஆறு மைனஸ் ஏழு இன்ட்டு ஒய்க்கு பதில் நாலு ப்ளஸ் கே இக்குவல்டு ஜீரோ அப்போ மூவாரம் பதினெட்டு பதினெட்டு மைனஸ் இருபத்தி எட்டு ப்ளஸ் கே இக்குவல்டு ஜீரோ அப்போ மைனஸ் பத்து ப்ளஸ் கே இக்குவல்டு ஜீரோன்னு வரும் அப்போ வந்து நம்ம வந்து கே இந்த புக்கு பூ ப்ளஸ் பத்தாயிரும் இந்த மைனஸ் பத்து தேவையான இப்போ நேர்கோட்டின் சமன்பாடு என்ன மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் ப்ளஸ் கே கண்டுபிடிச்சோம்ல பத்து ஈக்குவல் டு ஜீரோ அதான் வந்து நமக்கு வந்து தேவையான நேர்கோடி சமன்பாடு இது இப்போ செங்குத்துக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு நாலு பை மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தானதும் ஏழுக்கமாக மைனஸ் ஒன்று என்ற புள்ளி புள்ளிவடி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடுனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த நாலு பை மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு இது வந்து மீச்சி மாடுக்கணும் மீச்சி மாடுத்திங்கன்னா இங்கே வந்து ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ இங்கே கீழே வந்து உங்களுக்கு மூணு வரும் மேலே வந்து இங்கே ஆல்ரெடி நாலு எக்ஸ் இருக்குது நாலு எக்ஸ் இன்ட்டு ஒன்று நாலு எக்ஸு மைனஸ் ஏலாம் மூணாக இருபத்தொன்று ஈக்குவல்ட்டு ஜீரோன்னு வரும் அப்போ நாலு எக்ஸ் மைனஸ் இருபத்தி ஒன்று ஸீரோலாம் வராது இங்கே ஏற்கனவே ஒய் இக்கொல்ட்டு கொடுத்துடுறாங்க அப்போ இங்கே ஒய் தான் அதே மாதிரி இங்கே ஒய் ஈக்குவல்ட்டு நாலு எக்ஸ் மைனஸ் இருபத்தொன்று அப்போ நாலு எக்ஸ் இந்த மூணு இருக்கா நாலு எக்ஸ் மைனஸ் இருபத்தொன்று பை இங்கே மூணு இருக்குது இந்த மூணை இந்த ஒய்யோடு பெருக்கலாமா அப்போ மூணு ஒய் ஈக்குவல்ட்டு நாலு எக்ஸ் மைனஸ் இருபத்தி ஒன்று இப்போ அந்த நாலு எக்ஸ் மைனஸ் இருபத்தொன்னு அப்படியே வச்சுக்கோங்க இந்த ப்ளஸ் மூணு வைக்கிட்டு வரையில் மைனஸ் மூணு இது ஈக்குவல் டு ஜீரோ இதை தான் கொடுத்துருக்காங்க மாற்றி நாலு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் மைனஸ் இருபத்தொன்று ஈக்குவல் டு ஜீரோ என்ற நேர்கோட்டிலிக்கு செங்குத்தான நேர்கோட்டில செங்குத்தான சமன்படுங்க மூணு இடத்த மாற்றணும்னு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த நாளையும் மூணையும் மாற்றிட்டேன் மூணு இங்கே வந்துருச்சு நாளை இங்கே வந்துடுச்சு இருபத்தொன்னுத்துக்கு இடிக்கே போட்டேன் அடையாளம் இங்கே மைனஸ் இருந்ததை ப்ளஸ்ஸாக மாத்திட்டேன் இப்போ ஏழுக்கவன் மைனஸ் ஒன்று என்ற புள்ளி வழி செல்வதனால இருபத்தொன்னு அந்த பெருக்கிறேன் இப்போ மூணு இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுற இங்க ஏழு இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக ஏழு ஒய்க்கு பதிலாக மைனஸ் ஒன்று போட்டால் மூணு இன்ட்டு ஏழு இருபத்தொன்று வருது ப்ளஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்றுனா மைனஸ் நாலு ப்ளஸ் கே ஈக்குவல்டு ஜீரோ அப்போ இருபத்தொன்னு நாலு போய்ஸ்னா ஏழு ஏழு ப்ளஸ் பதினேழு பதினேழு ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோன்னு வரும் இப்போ கே ஈக்குவல்ட்டு ப்ளஸ் பதினேழு போக வரையில் மைனஸ் பதினேழு ஆயிடுச்சு அப்போ தேவையான நேர்கோட்டி சமன்பாடு என்ன அந்த மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஓய் அந்த ப்ளஸ் கேக்கு பதிலாக அந்த மைனஸ் பதினேழு ஈக்குவல் டு ஜீரோ இதான் நமக்கு வந்து தேவையான நேர்கோட்டையோட சமன்பாடு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்